உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை பக்தர்களே, அன்பு நேயர்களே, அடியேன் உங்களுடைய தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன். நாம் எப்பொழுதுமே ஜோதிடத்தை உறுதிப்படுத்துகின்ற பொழுது ஜோதிடம் உண்மை, ஜோதிடம் பொய்க்காது அப்படின்னு நிறைய இடங்களில் நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னாக்கா, அப்பப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணணும். நாம் இதை வந்து இப்படி தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நல்ல சிறந்த உதாரணம் பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க, இன்றைக்கி அஷ்டமி, இன்றைக்கி நவமி, இன்றைக்கி மழை பெய்யும், இன்றைக்கி வந்து இடி இடிக்கும், இங்கே வந்து ஃபயர் இருக்கும், அதுபோல் இன்றைக்கி வந்து கிரகணம் ஏற்படும். இதெல்லாம் பஞ்சாங்கம் நமக்கு ஒரு அடையாளம். அப்போது நம்முடைய தர்மம் எதை எடுத்து சொல்லுகிறது என்று சொன்னால், எதிர்காலத்தை கணிக்கக்கூடியது. அந்த எதிர்காலம் எதை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால், கர்ம வினைகளை அடிப்படையாக கொண்டது. எப்படி மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வருதோ, லாப நஷ்டங்கள் வருதோ, ஏற்ற இறக்கங்கள் வருதோ, அதுபோல் பஞ்சபூதங்களுக்கும் ஏற்ற இறக்கங்கள் வருது. எல்லாமே இந்த கிரக அமைப்புகள் தான், பிளானட்ஸ் தான். சனி சிறப்பாக இருந்தால் மழை நல்லா பெய்யும், நல்ல நீர்ராசியில் போய் உட்காந்துட்டாருன்னா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும். இதெல்லாம் நம்ம 2015-16 நிறைய பார்த்துருக்கோம் நாம். அதுவே அவர் நெருப்பு ராசிக்கு போனார்னாக்கா நிலமே வத்தி போயிடும், தண்ணி கஷ்டம் வந்துடும். அப்போது மனிதனுக்கு மட்டுமல்லாது பஞ்சபூதங்களில் கூட அடக்கி ஆளக்கூடிய தன்மை நவகிரகத்துக்கு இருக்கின்றது. இதே போல தான் நம்ம நாடு எப்படி இருக்கும், வளங்கள் எப்படி இருக்கும்னு பஞ்சபூதங்களை பார்க்குறோமோ, அதை போல் நாட்டுக்கு வரக்கூடிய ராஜா எப்படி இருப்பார், அந்த ராஜாவால் மக்களுக்கான குடிமக்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நிறைய இடங்களில் நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசியல் பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள், அவங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்ட தருணத்தில் முதல்ல நம்ம அதை வீடியோவை போட்டு அவருக்கான எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும், அவர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தனியாகவே நம்மளுடைய சேனலில் நம்ம போட்டிருக்கிறோம். அது நிறையவே வியூஸ் போயிருக்கு, நிறைய கருத்துக்கள் வந்திருந்தது, நிறைய பாசிட்டிவான கருத்துக்கள். ஆமாம் சார், நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த செந்தில் பாலாஜி அவருடைய அந்த வம்பு வழக்குகளை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா கணிச்சிருந்தோம். அதே போல் சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்குமே கூட இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான அரசியல் நெருக்கடிகள் வரும். போன ஆகஸ்ட்டு அக்டோபர் மாதங்களில் அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த மாதத்தில் அவர் எச்சரிக்கையாக இல்லைன்னு சொன்னாக்கா பின் விளைவுகள் அதிகரிக்கும். அப்போ அந்த மாதம் குறிப்பிட்ட அந்த மாதத்தில் அவர் ஏதேனும் ஒரு வழிபாடுகள், ஒரு தெய்வத்தை பிடிக்கணும் அப்படின்னு நாம் முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அதுவும் அந்த பதிவும் நல்லாவே சிறப்பாகவே போயிருந்தது. ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் சொல்லியிருந்தோம், மெடிக்கல் செக்கப் போக வேண்டியது இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த பீரியடை அவர் மிஸ் பண்ணிட்டாருனாக்கா பிறடி நிறைய ட்ரபுள் ஏற்படும். நம்ம அவருக்கும் பதிவுகள் கொடுத்துருந்தோம். இப்போது எலெக்ஷன் நெருங்கியிருக்கு. முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அவருடைய ஜாதகத்தை ஒரு ஆய்வு செய்ய போகிறோம். காரணம் என்னென்னு கேட்டாக்கா, எல்லாரும் நல்லமாக வளமாக இருக்கின்ற பொழுது அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஓஹோ அப்படின்னு சொல்கிறது, பாராட்டி பேசுகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்டாலினோட ஜாதகம் கொஞ்சம் நல்லா ஃபேவரபுளாக இருக்குது, கொஞ்சம் ஹை பிச்சில் அவர் இருக்கார், நிச்சயமாக காலநேருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது நமக்கு நிதர்சனமாக தெரியுது. அப்போ நம்முடைய இங்கே வந்து எதிர்கட்சி தலைவராக ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கான காலநேரங்கள் வந்து முயற்சி எடுக்கிறாரு, அவரால் அதை வந்து வின் பண்ண முடியல, அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியல, முயற்சி ஆனால் இருக்குது. ஏன் அந்த தடைகள் அவருக்கு வருது? அந்த தடைகள் வருவதற்கான காரணம் என்ன? தொடர்ந்து எதிரிகளுடைய தொந்தரவுகள் வருவதற்கான காரணங்கள் என்ன? ஒரு வெறும் ஜோதிட ரீதியாக மட்டும் இல்லை, எதுவும் ஃபேவரபுள் அன்ஃபேவரபுள், பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, இந்த இடத்துக்கு அந்த வார்த்தைக்கு இங்கே இடம் இல்லை. நம்ம சிஎம்முக்கும் போட்டிருக்கோம், ஸ்டாலின் அவர்களுக்கும் போட்டிருக்கிறோம், செந்தில் பாலாஜிக்கும் போட்டிருக்கிறோம், நிறைய அரசியல் பதிவுகள் போட்டிருக்கிறோம், காலநேரத்துக்கு போட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் போன டிசம்பர்லாம் பேரழிவுக்கான காலம்னு அது தனியாக காலசக்கரத்தை கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ ஜோதிட ஆராய்ச்சி மட்டும்தான் நம்ம இங்கே பேச போகிறோம். ஸோ அரசியல் அறவே கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சார் வந்து மிதுன லக்னம்,
மிதுன லக்னம், அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி, இதுதான் அவருடைய ஜாதகமாக நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டது. இது சரியா தவறா என்பது அவர் தான் நமக்கு சொல்லணும். அப்போது மிதுன லக்னம் கன்னிராசி, கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு முதல் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், இன்னொரு பக்கம் ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். இந்த சனியும் கேதுவும் இணைகின்ற பொழுது, சனியும் கேதுவும் இணைகின்ற பொழுது நிச்சயமாக அவருக்கு எல்லா இடத்திலும் காரிய தடைகள் ஏற்படுகிறது. இவருடைய முயற்சி சாதாரண முயற்சியானதாக இருக்காது. நம்ம பார்க்குறோம் திரைமறைகளாக ரொம்ப அவர் கஷ்டப்படுவார், ரொம்ப உழைப்பு அதிகமாக இருக்கும் அவர். அவர் எடுக்கக்கூடிய முயற்சி, அவர் செய்யக்கூடிய பிளான் நிறைய, ஒரு சாதாரண மனிதன் சக மனிதன் எவ்வளோ கஷ்டப்படுவாரோ அந்தளவுக்கு ஒரு பிளான் பண்ணுவார். மனசில் நிறைய விஷயங்கள் அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், நிறைய மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். சனியும் கேதுவும் சேர்கின்ற பொழுது அவரால் ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பது கடினம். அது எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரிதான். சனி கேது இணைவு வருகின்ற பொழுது நிச்சயமாக அவரால் தீர்க்கமான முடிவு எடுப்பது கடினம். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து குழப்பிட்டு போவாங்க, ஒன்றுமே இல்லாதவங்களாம் வந்து குழப்பிட்டு போவாங்க. அப்போது நிறைய நம்மளுடைய அரசியல் நண்பர்கள், இந்த பதிவை நாம் போடுவதற்கான காரணம் நம் மீது அன்பு கொண்ட நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்காங்க, எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு இடமும் சார்ந்து நாம் பேசுகிறது கிடையாது, வெறும் ஜோதிடம் மட்டும்தான் நாம் பேசுகிறோம். அப்போது நம் மீது அன்பு கொண்டவர்கள், அவர் மீது அன்பு கொண்டவர்கள் நேரடியாக கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கலாம், சாமி ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு ஒரு அன்பு கொண்டு சொன்னதன் காரணமாக அவருடைய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இப்போ அவருக்கு என்ன தேவை, கால நேரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, மனக்குழப்பங்கள் இருக்கும், கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லக்கூடிய நேரம், அதெல்லாம் கேட்க வேண்டிய தருணமாகவும் இது அமைகிறது. அப்போ மனக்குழப்பம், அதிகப்படியான மனக்குழப்பம் இருக்கும். இப்போ இவர் என்ன செய்யணும்னா, அந்த சனிக்கும் கேதுக்கான பிரீத்தி தான் ரொம்ப முக்கியம். இங்கே ஒன்று சனி பிரீத்தி, இன்னொன்று கேது கிரகத்துக்கான பிரீத்தி, இவங்க ரெண்டு பேரையும் இவர் இபிஎஸ் வந்து கிளியர் பண்ணாதான், அந்த கர்ம வினையை கிளியர் பண்ணாதான் இவர் அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக எட்டில் மறைந்திருக்கக்கூடிய குரு, நேத்தவர்களும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க சார், நேத்தவர்களும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருந்தது. நிச்சயமாக அவங்க நிறைய இடத்துல அவங்க வின் பண்ணி கொடுத்தாங்க, அவங்களால தான் இவர் நல்ல இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அது குரு வழி காமிச்சாங்க, நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாத. ஆனால் அவங்களையே எதிரியாக மாற்றி விட்டது இந்த சனியும் கேது, இதுதான் நீங்கள் கவனிக்கணும். இந்த குருவானவர் எங்கே இருந்தாருங்க, சமசப்தமமாக ஏழாம் பாவத்தில் இருந்த வரையிலும், கன்னிராசிக்கு ஏழாம் பாவத்தில் இருந்த வரையிலும் அந்த குருவானவர் என்ன பண்ணுறாருங்க, இவரே பல கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி, நான் இருக்கிறேன் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கவலைப்பட, நீ தைரியமாக செய் அப்படின்னு சொல்லி கை கொடுத்து அந்த குரு வழி காமிச்சாங்க. குருவானவர் குருவுடைய பார்வை இருக்குமே, ஆனால் குரு பார்க்கக்கூடிய நன்மை இது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆனால் அவருடைய பார்வை இருக்குமே ஆனால் எப்பேற்பட்ட பாவதோஷங்களும் நிவர்த்தியாகுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி, ஜோதிடம் பொய்க்காது என்பதற்கு இது ஒரு சாட்சி. அந்த குரு எப்போ ஏழாம் பாவத்திலிருந்து எட்டாம் பாவத்திற்கு வந்தாரோ அப்போவே அந்த யார் உதவி செய்தார்களோ அவர்களையே எதிரியாக கால நேரம் மாற்றிவிட்டது. அதை கலகம்னு சொல்லலாம், சூழ்ச்சின்னு சொல்லலாம், பிளான்னு சொல்லலாம், அது அரசியல், அது நமக்கு தேவையில்லை. இவர் குறிப்பிட்ட ஜாதகருக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னா, அதுதான் கர்மா, அந்த பிளானட்டு குரு. ஆனால் இப்போ இதே குருவானவர் மே மாதம் நல்ல பாவத்துக்கு ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துடுவார், ஆனால் இங்கே எலெக்ஷன் முடிஞ்சிடும், புரியுதுங்களா? அதாவது குரு வந்து ஒன்பதுக்கு வந்துடுவார், ஆனால் என்னாகும், இங்கே எலெக்ஷன் முடிஞ்சிடும். இவருக்கான ஃபேவரபுள், இவர் வந்து சாதிக்க வேண்டிய காலம் ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது, ஆனால் அந்த காலம் கடந்து தான் நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த சமயத்தில்
திரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னாக்கா, சனி, கேது, குரு என்ற மூன்று கிரகங்களை, இதோட கூட அவருக்கு தற்சமயம் புதன் திசையில் புதன் புத்தி ஓடுகிறது. புதன் திசையில் புதன் புத்தி ஓடுகிறது. புதன் அவருக்கு லக்னாதிபதியாக இருக்கிறாரு, ஒன்றுக்கும் நாலுக்கும் உடையவனாக இருக்காரு. அந்த புதன் அவருக்கு ஒன்பதாவது பாவத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். இதெல்லாமே சிறப்பாக இருக்கு. ஆனாலும் அந்த புதன் இப்போ கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய கோச்சார சனிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த சனி வக்ரம் பெறும்போது தான் இந்த புதன் ஆக்டிவேட் ஆவார். புரியுதுங்களா? சாருக்கு வந்து எதிர்கட்சி தலைவருக்கு புதன் தசை புதன் புத்தி நடக்குது. அந்த புதன் வந்து சுபராக இருக்கிறாரு, சுபத்துவம் பெற்றிருக்கிறாரு, ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ எல்லாமே ஓகே. ஆனால் கோச்சாரப்படி அந்த புதன் கோச்சார சனியுடைய பிடியில் சிக்கலாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சனி பகவான் ராகுவுடைய சாரத்தில் பயணம் செய்கிறார். அப்போ அந்த சனி ராகு கிட்ட போய் லக்னாதிபதியை மாட்டிக்கிட்டாரு. அப்போது இந்த ஜாதகத்தை சரி செய்ய இந்த கோளாறுகளை, இந்த கிரக அமைப்புகளை அவர் புரிந்து கொண்டு இதற்கு ஏற்றவாறு அந்த கிரகங்களை ஆக்டிவேட் செய்வாரேயானால் இந்த கிரகங்களை எப்படி இயக்க வேண்டும் என்பதை தெரிந்து அறிந்து அது செய்ய அந்த கிரகத்தை ஆக்டிவேட் செய்வாரேயானால், ஏன்னா நேரம் இல்லை, இங்கே தீர்க்கமான முடிவை எடுக்கணும், உறுதியான ஒரு முடிவை எடுக்கணும், உடனடியாக இந்த முடிவை எடுக்கணும், அனௌன்ஸ்மெண்ட் வரணும். காலம் காத்திருக்கு, இங்கே காலம் இல்லை, காலம் கடந்து தான் குரு பெயர்ச்சி வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் யாருன்றதை ப்ரூஃப் பண்ணி ஆகணும். ஸோ பல கேள்விகள் நம்முடைய இபிஎஸ் அவர்களுக்கு முன்பாக பல கேள்விகள் வந்து நிற்கின்றன. அந்த கேள்வி அவருக்கு அது கேள்வியாக இருக்கலாம், நமக்கு அது கிரகமாக தெரிகிறது, நமக்கு அது கால நேரமாக தெரிகிறது. அப்போ இந்த கிரகங்களை அவர் வெல்வாரே ஆனால் அதுக்குரிய இந்த கிரகத்தை எப்படி வெல்லணும், அதுக்கான சூட்சுமங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த கிரகத்தை அவர் ஃபேஸ் பண்ணுவாரே ஆனால் நிச்சயமாக இவரும் இந்த தேர்தலில் ஒரு கணிசமாக ஒரு குறிப்பிட்ட வெற்றியை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் அமைகிறது. ஸோ இந்த இடத்துல இவர் அலட்சியமாக இருந்துடாமல் உடனடியாக அந்த எந்தெந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து ஆக்டிவேட் செய்வாரே ஆனால் நிச்சயமாக காலதோஷம் நிவர்த்தி ஏற்பட்டு அவரும் நிச்சயமாக, நானும் பாருங்கள் என்னாலும் ஜெயிக்க முடியும், எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, என்ற மனோதிரம் மனோபலம் இருக்குது, மனோதைரியம் இருக்குது, கிரகபலம் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி ப்ரூஃப் பண்ண முடியும், கால நேரத்தை மாற்றி காட்ட முடியும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெயவரா. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.